இப்போ ராம்தூர்கில் இருக்கணும்னு எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் தவிர வேறு ஒன்றும் தெரியாது. ஒரு பஸ்ஸில் ஏறிட்டேன், சங்கரன் வந்தார் நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர். பஸ்ஸில் ஏறினவுடனே பஸ்ஸில் ஓரத்தில் உட்காந்துட்டுருக்கேன். பஸ்ஸு போயின்ட்டுருக்கு, மத்தியானம் டைம், ஒரு மணி, பொட்டக்காடு, இந்த பக்கம் ஒன்றும் கிடையாது, அந்த பக்கம் ஒன்றும் கிடையாது. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டாப்பிங் வந்து மத்தியானம் ஸ்டாப்பிங் வந்தோன்னா ஒரு அழுக்கு மூட்டை, ஒரு வடி கையில், பயங்கர ஓல்டு மேன், பஸ்ஸில் ஏறணும். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹிந்தி, சுவாமிஜி ஹை அப்படின்னு கேட்டேன். ஹை அப்படின்னு ஏர் பேக் போட்டு கீழே இறங்கிட்டேன். இறங்கி பஸ்ஸு போயிடுது, கம்யூனிகேஷன் ஜீரோ, எனக்கு தெரியாது இந்த பக்கம் பொட்டல், அந்த பக்கம் ஒன்று, என்ன பண்ணுன்னு தெரியல. ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்தேன். அப்போ பெரியவா வந்து, நம்ம அம்போன் இங்கே விட்டுட்டா, இந்த பக்கம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. இப்படி 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 கொஞ்சம் பார்த்தேன், அங்கே பக்கத்தில் ஒரு சின்னதாக துர்க கோயில் மாதிரி இருந்துச்சு, கோயிலில் போன உட்காந்துட்டு இருக்கா. அன்னைக்கு தான் ராத்திரியை வந்து கமலாபத்தை உருக்கி சொல்லி, சொலை எவ்வளோ, சொலை எவ்வளோ, சொலை எவ்வளோ, ஆரஞ்சு ஆரஞ்சு 30 இல்லை, 30 இல்லை, 30 வேற சொல்லு, வே 11 சொலை வந்தது, ஆரஞ்சும் 11 ஒரே அன்னைக்கு ஒரே காமெடி. அதனாலதான் அதுக்கு 6-5 பேரா, ஆரஞ்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நோட பெரியவாளோட மூவ் பண்ண ஒரு கேம்ப்பு, ஒரு கேம்ப்பில் அன்னைக்கு சாயந்தரம் அந்தராம தீட்சிதரோட பேரன் சந்திரமௌலி சுயகார பத்திரம் இருக்கானே, ராமகிருஷ்ணன், ஆ ராமகிருஷ்ணனா, அவர் வந்து இந்த சேல ராமகிருஷ்ணன். அப்போ வந்து வந்தார், தரிசனம் பண்ணார். எனக்கு பரத சம்ரக்ஷணம் கேட்கணும், கேசட் சிடி கேசட் வச்சுருக்கியா போடு அப்படின்னா, நானும் சங்கரன் அவரும் தான் போயிருந்தோம். அது கனெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, காரு பேட்டரியில் கனெக்ஷன் எடுத்து ஒயரெல்லாம் கீத்து கீத்து எல்லாம் போட்டு அதை கேட்டோம். அது பாட்டி மினிஸ் ஏதோ கேட்டிருந்தோம் அன்றைக்கி நை, அன்றைக்கி 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 விட்டுட்டு மறுநாள் நினைக்கிறேன். நீ மறுநாளைக்கேன்னு இருக்கும்போது பெரிய அப்படி இருந்தால் எனக்கு மைண்டே சரியில்லை, தலையே சரியில்லை, டாக்டர் கல்யாணராமனை வர சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் கொண்டாங்கச்சு அதையும் விட்டா, எனக்கு காது தான் கேட்கலன்னு நினைக்கிறேன், காது செவ்வாய் எடுத்து ஒன்றுவோம் அப்படின்னா, அது முடிஞ்சது முடிஞ்சுது. ராத்திரி வந்து அது அப்படியே ரோடு தான், நாங்கள் எல்லாருமே ரோட்டில் கொடுத்துனோம், மண் கொட்டியிருக்கு, மண்ணில் கொட்டின்னு படுத்துட்டுருக்கோம். ஒரு 11:30-12 இருக்கும், பாலு பாலுன்னு கூப்பிட்டான். கூப்பிட்டோன்னா என் தலைமாட்டில் இந்த பூனை கொட்டி போகிறது, என் மேலே ஊந்துற போகிறது அப்படின்னா, பாலு அதை பூனை கொட்டி எடுத்து போட்டு, பெரியவா சாயந்தரம் காது கேட்கலன்னு சொன்னேன், பூனை நடந்தாலே கேட்காது, பூனை கொட்டி நடந்தால் கேட்காது, பூனை கொட்டி மண் மேலே நடந்தால் கேட்குமா அப்படின்னு பாலு திருப்பி கேட்டார். அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போத்தின்ட்டான், அத்தனை வேற சிரிப்பு சிரிச்சு சிரிச்சு மாடல் அன்னைக்கு ரொம்ப காமெடி அது ரொம்ப. அதே அந்த குரூவிலே மறுநாள் இங்கே ராத்திரி போயிட்டு இருக்கோம், சவாரி பிடிச்சின்னு போயிட்டே இருக்கா, போயிட்டே இருக்கும்போது ஐ டோன்ட் நோ சொல்லாமல் தெரில, வேணாடி முன்னாடி போயிட்டுருக்கோம், நாங்களாம் பின்னாடி வந்துட்டே இருக்கோம். திடீர்னு பெரிய வரத்தை நிறுத்தி நான் வண்டியை அப்படின்னு நான் பண்ணி நின்றுது, ஜஸ்ட் ஒரு கார் பாஸ் ஆச்சு, லேட் நைட் தான், பாஸ் ஆனோன்னா உள்ள காருக்குள்ளே லைட் எரியுமே, யாராவது காரில் யார் போகிறா தெரியுமா, சிங்கேரி பிரிவா போகிறான், அப்படி மெர்சிடிஸ் போகிறது போகிறது. ஏன்னா அந்த ஊரில் சிங்கேரி பிரிவை தங்கியிருந்தான், நாங்களே ரூட்டு மாதிரி அவா இதுக்கு போயிட்டோம், சிங்கேரி பிரிவா குவார்டர்ஸ்க்கு போயிட்டோம். எங்கள் யாரோ சங்கராச்சாரியர் எங்கே இருக்கானோ அங்கே காமிச்சு விட்டா, நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டோம். அப்புறம் ஜஸ்ட் துரகே வந்தனம் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து இவாளை தேடின்னு வரோம், எங்கே போகிறான்னு நமக்கு தெரியாது. போட்டா இங்கே இத்தனை பேரும் நாங்கள்லாம் உட்காந்து நடந்துனே தூங்குற மாதிரி வந்தோம், இவள் இதை பிடிச்சின்னு எங்கே பிடிச்சின்னு எங்கே அவளுக்கு வந்தான்னு தெரியாது. வண்டி நிறுத்துனா நிற்கணும், சிக்கிரி பிரிவு போகிறாடா அப்படின்னு சொல்லுங்க, கார் போகிறது அந்த காரில் அவர் ஏதோ படிச்சுன்னு போகிறாருன்னு தர உள்ள. அப்புறம்